ஹாய் ரமேஷின் அன்பு வணக்கம். தம்னைல பார்த்துட்டு இது ஒரு ஷேவிங் விலாக் என்று நம்பி வீடியோவுக்குள் வந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் நன்றி. இது வெறும் ஷேவிங் விலாக் வீடியோ மட்டும் கிடையாது. இன்ஃபேக்ட் இது ஷேவிங் விலாக் வீடியோவே கிடையாது. இந்த வீடியோல வி வில் பி டிஸ்கசிங் அ லாட் அபவுட் ப்ரையாரிட்டிஸ். நம் வாழ்வில் நாம் அனைவரும் செய்து முடிக்க வேண்டும் என்று நினைக்கின்ற, நம்புகிற, நாம் பார்க்கணும்னு ஆசைப்படுற பல வேலைகள்ல எது முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த முக்கியத்துவத்தை நான் எப்படி கண்டறிவது, எப்படி கையாளுவது என்பதை பற்றி இந்த வீடியோ அலசி ஆராய்கிறது. கருத்துக்களை கவனிப்பது மிக மிக முக்கியம். அதைவிட மிக முக்கியம் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வது. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சேனலுக்குள்ள வாங்க இந்த வீடியோவை பார்ப்பதற்கு. ஸோ ப்ரையாரிட்டிஸ், முக்கியத்துவம் நம்ம எப்படி வாழ்க்கையில ஒரு சில விஷயங்களுக்கு கொடுத்து அந்த முக்கியத்துவம் வாய்ந்த விஷயங்களை எண்ணற்ற வேலைகளுக்கு மத்தியில் முதன்மையாக முடித்து செயலாற்றுவது அப்படின்றத பத்தி பார்க்கலாம். ஸோ ப்ரையாரிட்டிஸ் மேட்டர்ஸ் அ லாட். அண்ட் ப்ரையாரிட்டிஸை நம்ம எப்படி கையாள்றது? ரொம்ப சிம்பிள் டெக்னிக். எனக்கு இருக்கிற வேலைகள் என்னன்னு ஃபர்ஸ்ட் எனக்கு தெரிஞ்சா தான் என்னோட ப்ரையாரிட்டிஸ் என்னன்றதை செட் பண்ணி ஐ கேன் அக்கம்ப்ளிஷ் தட். ஸோ ப்ரையாரிட்டிஸை செட் பண்ணுறதுக்கு ஒரு சிம்பிள் ட்ரிக் இருக்கு. இந்த மாதிரி ரெண்டு பேப்பர் எடுத்துக்கோங்க. டேக் 2 A4 ஷீட்ஸ் ஆர் 2 plain ஷீட்ஸ். ஒரு ஷீட்ல என்னென்ன வேலையெல்லாம் பார்க்கணுமோ 2 டூ லிஸ்டா எழுதுங்க. ஒரு 20 விஷயங்கள் நீங்க முடிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை எழுதுங்க. இந்த 20ஐயும் எழுதுனதுக்கு அப்புறம் இந்த 20ல இருந்து நான் ஒரு வாரத்துக்குள்ள இல்லை ஒரு நாளைக்குள்ள எவ்வளோ சீக்கிரமா முடிக்கணும் ஒரு சில வேலைகளை அப்படின்றத கண்டறிந்து ஒரு 5 மட்டும் எடுத்து இந்த பேப்பர்ல எழுதுங்க. இந்த 20ம் அதுக்கப்புறம் தேவையப்படாது. யூ கேன் கிரஷ் அண்ட் த்ரோ தட். ஏன்னா இப்போ உங்களோட முக்கியத்துவம் எல்லாமே இந்த 5 தான். இது வந்து ஃப்ரம் அ லிஸ்ட் ஆஃப் ஒர்க்ஸ். உங்களுக்கு எது ரொம்ப ப்ரையாரிட்டி ஆனது அப்படின்றத ப்ரையாரிட்டைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி என் கையில் ஒரு 5 டாஸ்க் கிடச்சதுக்கப்புறம் ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸ் அப்படின்னு ட்வைட் ஐசன்ஹோவர் அப்படின்ற 34th பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா டிவைஸ் பண்ண ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய அர்ஜென்ட் நாட் அர்ஜென்ட், இமீடியட் ஏர்லி, இம்பார்ட்டண்ட் நாட் இம்பார்ட்டண்ட் இப்படின்ற மாதிரி கேட்டகரைஸ் பண்ணியிருக்கக்கூடிய 4 காலம்ஸ் ஆர் 4 செல் ஸ்பேஸ் கொண்ட ஒரு மேட்ரிக்ஸில் இந்த 5 ஃபில் பண்ணுங்கள். ஸோ அர்ஜென்ட்டாகவும் இமீடியட்டாகவும் இம்பார்ட்டண்ட்டாகவும் உங்களுடைய ஆக்ஷன் தேவைப்படுற விஷயங்களை உடனடியாக செய்து முடிச்சிருங்க. அதுவே நாட் இம்பார்ட்டண்ட் அண்ட் நாட் அர்ஜென்ட் கேட்டகரியில் வரதை கொஞ்சம் தள்ளி கூட நீங்கள் போடலாம். ஸோ ஏன் திடீர்னு ப்ரையாரிட்டிஸை பற்றி பேசுகிறோம்? நம்ம எல்லாருக்குமே லைஃப்பில் அவங்கவுங்களோட பர்சனல் அண்ட் ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ் இருக்க தான் செய்யுது. பட் அனைவருமே அதில் சக்ஸஸ் ஆகிறது கிடையாது. வாட் இஸ் த ரீசன்? நம்ம யாருமே ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கோல் செட் பண்ணி உழைக்கிறது கிடையாது. உழைக்கணும், ஹார்ட் ஒர்க் இஸ் இம்பார்ட்டன்ட், பட் ஸ்மார்ட் ஒர்க்காக டைம் மேனேஜ்மெண்ட்டோட எந்த ஒர்க்கை நான் எப்போ ப்ரையாரிட்டைஸ் பண்ணி என்னைக்குள்ளே முடிக்கணுன்ற அந்த பிளான், கேம் பிளான், ஆக்ஷன் பிளான் அண்ட் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்ஸ் இல்லாமல் முடியாது. ஸோ ஹோப் திஸ் வீடியோ வாஸ் ஹெல்ப்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். மேபி அடுத்த வீடியோவில் ஷேவ் பண்ணிட்டு ஃபேஸை காட்டுறேன். ஷேவிங் விலாக்லாம் நம்ம ரைட் டவுன், சார்ட் டவுன், உங்களோட பாயிண்ட்ஸ் எல்லாம் எழுதுங்க. ஒரு கிளியர் கட் ஐடியா கிடைக்கும். அதுலேருந்து டாப் 5 ப்ரையாரிட்டிஸை சூஸ் பண்ணுங்க. அதை ஐசன்ஹோவர் மேட்ரிக்ஸில் அப்ளை பண்ணுங்க. வாழ்வில் வெற்றி பெறுங்கள். இன்னொரு ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரமேஷ் ஃப்ரம் பி பாசிட்டிவ் மோட்டிவேஷனல் ஃபோரம், த வைப்ரன்ஸ் ஆஃப் பாசிட்டிவிட்டி.